வெப் துனியா வாசகர்களுக்கு வணக்கம். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான வார பலன்கள். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கும் மேஷராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வல்லவர். இந்த வாரம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலையும் ஏற்படலாம். எதிலும் ஒரு வேகம் உண்டாகும். அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும் பொழுது கவனம் தேவை. உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த வெத்தனை போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மை அடைவீர்கள். மேலிடத்தில் இருந்த பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும். குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதில் செலவு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும். மனதில் வீண் கவலை ஏற்படலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும். செல்வம் பல வழிகளில் சேரும். வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும். பயணங்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பரிகாரம், தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கினால் கஷ்டம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருக சிருஷம் 1, 2ஆம் பாதம். குணத்தில் சாந்தமாக இருக்கும். அதே வேளையில் உங்களை யாரேனும் தேவையற்று சீந்தினால் பொறுக்க முடியாமல் பாய்ந்துவிடும் குணமுடைய ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் மனதில் நிம்மதி உண்டாகும். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீர்கள். இரவில் நல்ல உறக்கம் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் செலவு ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் பலரையும் விரோதித்து கொள்ள நேரலாம். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடம் மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள். செலவுகள் குறையும். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனையை கேட்பார்கள். அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து கூடும். சக தோழர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமைகள் குறையும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம், மாரியம்மனை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன், வெள்ளி. மிதுனம், மிருக சிருஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர் பூசம் 1, 2, 3ஆம் பாதம். எதிலும் நேரடியாக ஈடுபடாமல் மறைமுக காரியங்கள் சாதித்து கொள்ளும் திறமையுடைய மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும். எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனிற்காக அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள். மனக்கவலை நீங்கும். பணவரத்து கூடும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். நிதியுதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் உண்டு. பரிகாரம். 4000 திவ்ய பிரபந்தம் படித்து வர காரிய தடைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு திங்கள். கடகம் புனர்பூசம் 4 பாதம் பூசம் ஆயுள்யம். இனிமையான பேச்சும் குளுமையான பார்வையும் உடைய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு அவ்வப்பொழுது செய்வது சரிதானா என்ற தயக்கம் ஏற்படும். இந்த வாரம் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்பை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிக உழைக்க வேண்டி இருக்கும். அதற்கேற்ற பலனும் கிடைக்க பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பளிச்சிடும். எதிர்ப்புகள் குறையும். காரிய தடை அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் தேவை. குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம். அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவார்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நல்லது. பணவரத்து கூடும். கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு ஏதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடு என்று நினைக்கும் காரியங்கள் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் சாதகமாக முடியும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் பெறுவீர்கள். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். திறமை வெளிப்படும். பரிகாரம். துர்கை அம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். தடைகள் நீங்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு செவ்வாய். சிம்மம் மகம் பூரம் உத்திரம் 1 பாதம். எதை கண்டும் அஞ்சாமல் நிமிர்ந்து நிற்கும் சிம்மராசி அன்பர்களே, தைரியமே உங்கள் பலம். இந்த வாரம் முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலைகள் உயரும். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் மறையும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். நட்பு உண்டாகும். எந்த ஒரு வேலையிலும் வேகத்தை காண்பீர்கள். செலவு குறையும். கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணமும் அதன் மூலம் அலைச்சலும் உண்டாகலாம். காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவியும் சற்று தாமதமாக கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம். திறமை வெளிப்படும். சாமர்த்தியமான பேச்சும் இருக்கும். பரிகாரம். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஏதிலும் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி. கன்னி உத்திரம் 2-3 பாதம் அஸ்தம் சித்திரை 1-2 பாதம். வெளிப்படையாக பேசுவது போல் உங்கள் பேச்சு இருந்தாலும் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்துவிடும். கன்னி ராசி அன்பர்களே,
இந்த வாரம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். தூர தேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்கு தடையின்றி நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனையை மேற்கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவு திறன் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல் திறமை அதிகரிக்கும். பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு அடிக்கடி செல்ல வேண்டி வரும். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். நண்பர்கள் மூலம் பதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வாகன சேர்க்கை இருக்கும். பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களை பெறுவீர்கள். பரிகாரம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் சந்திரன் சுக்கிரன். துலாம் சித்திரை 3-4 பாதங்கள். சுவாதி விசாகம் 1-2-3 பாதம். அளவான பேச்சும் அதிக நண்பர்கள் இல்லாமல் இருந்தாலும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் ஆர்வம் காட்டும் துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நீரலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த படி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதங்கள் நீங்கும். பார்ட்னர்களிடம் இருந்து வந்த மன சிக்கல்கள் மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தக்க பலன் கிட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பதும் அன்பாக பேசுவதும் நல்லது. பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம். கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது அவசியம். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பெரியோர் ஆசிரியர் அரவணைப்பு இருக்கும். பரிகாரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து மகாலட்சுமியை வணங்க செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி. விருச்சகம் விசாகம் 4 பாதம் அனுஷம் கேட்டை. சொன்னார் போல் இருக்க வேண்டும், அது சுற்றார் போல் இருக்க வேண்டும் என்பது போன்ற திறமையாக பேசும் குணமுடைய விருச்சக ராசி அன்பர்களே, இந்த வாரம் மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வழக்குகளில் தகராறுகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பொருளாதாரம் உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீர்கள். சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிகச்சிறப்பாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுடன் இருந்த தகராறுகள் தீரும்.
கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மனோதிடம் உண்டாகும். கடன்கள் நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள். எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். பரிகாரம் பழனி முருகனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். தொழிலில் வியாபாரம் சிறக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் வெள்ளி. தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம். யார் எந்த பிரச்சனை என்று வந்தாலும் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை கூறி சிக்கல்களை தீர்க்கும் குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும். சுப செலவுகள் இருக்கும். பணவரத்து திருப்தி தரும். உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார்கள். பேச்சு திறமை கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரத்து தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளையும் செய்ய வேண்டி இருக்கும். உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவார்கள். அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படலாம். கவனம் தேவை. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களது செயல்களுக்கு பக்க பலமாக யாராவது இருப்பார்கள். திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். செலவுகளை குறைப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எடுத்த வேலைகளில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. மன வலிமை அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. பரிகாரம் ஸ்ரீ பைரவரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன அமைதி கிடைக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் வெள்ளி. மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம். சோம்பேறியாக இருப்பது கூடாது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் குணமுடைய மகர ராசி அன்பர்களை, இந்த வாரம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சுப காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். பயணங்களின் பொழுதும் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் தேவை. கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவார்கள். நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. உற்சாகமாக இருப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற தடுமாற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பரிகாரம் விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும். மனக்குழப்பம் தீரும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன். கும்பம் அவிட்டம் 3, 4 பாதங்கள். சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதம். எவ்வளவு வேலை என்றாலும் சலிக்காமல் அதை செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் எல்லா காரியங்களிலும் சுமூகமாக நடக்கும்.
மன துணிவு உண்டாகும். எதையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள். செலவு அதிகரிக்கும், தடை தாமதங்கள் விலகும். மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். சரக்குகளை கையாளும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகத்தை காண்பீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. பேச்சாற்றல் மூலம் லாபம் கூடும். அரசியல் துறையினருக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். அது தொடர்பான பணிகளில் ஈடுபடுவீர்கள். பரிகாரம். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கும், மனோதைரியம் கூடும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் வியாழன். மீனம். பூரட்டாதி நான்காம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. சிக்கனம் வீட்டை காக்கும் என்பதை நன்கு உணர்ந்து எதிலும் ஆடம்பரம் காட்டாமல் அமைதியாக இருக்கும் மீனராசி அன்பர்களை இந்த வாரம் அறிவு திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் குருவின் சார பலன்கள் மூலம் இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் பிறக்கும். வீண் ஆசைகள் தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர் தொடர்பாக பயணம் செல்ல நேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சக ஊழியர்களுடன் ஏதிலும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அடுத்தவர்கள் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் சாதகமான பலனை தரும். சாதுரியமான பேச்சால் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். பரிகாரம். குல தெய்வத்தை பூஜித்து வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் அமைதி ஏற்படும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் வியாழன். நன்றி, வணக்கம்.